ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம்னா, மை செல்ஃப் இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, உங்கள் இன்ட்ரோ போடுங்க, செல்ஃப் இன்ட்ரோ போடுங்கன்னு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதே வீடியோ தான். ஸோ என் பேர் ஸ்மிதா, நான் ஒடிசா பொண்ணு. நான் ஒடிசாவில் தான் பிறந்தேன், படிச்சிருக்கேன், எல்லாமே அங்கே தான். என் அப்பா, அம்மா, அண்ணா எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ நான் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன். என் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு நான் தான், எனக்கு ரெண்டே அண்ணா இருக்காங்க, அவங்களே ஒடிசாவில் இருக்காங்க. நான் 2015 கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு 15 கல்யாணம் ஆகி நான் சென்னைக்கு வந்துட்டேன். இங்கே வந்து எனக்கு 8 வருஷம் ஆயிடுச்சு. சென்னை வந்து எனக்கு 8 வருஷம் ஆயிடுச்சு. 2016 எனக்கு பையன் பிறந்திருக்கேன், தம்பிக்கு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒடிசாவில் தான் பிறந்தேன். அப்போது என் அப் பிறந்து 3 மாதத்தில் நான் சென்னை வந்தேன். சென்னை வந்தேன் அப்போ தான் என் அப்பா ஒரு வாட்டி தான் சென்னை வந்தாங்க, எனக்கு விட்டுறதுக்கு ஒரு வாட்டி தான் சென்னை வந்தாங்க. அப்புறமா வர முடியல, அவங்கள ஹெல்த் அப்படி ஆயிடுச்சு. அப்புறமா அவங்கள இறந்துட்டாங்க. என் அப்பா இருந்து 3 வருஷம் ஆகி போயிடுச்சு. இப்போது என் அம்மா மட்டும் தான் இருக்காங்க. என் அண்ணா எல்லோரும், என் ரெண்டு அண்ணா கூட என் அம்மா இருக்காங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இதை பாருங்கள், 8 வருஷத்துல நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் தமிழ். ஒரு லெவலுக்கு நான் கற்றுக்கிட்டேன். நான் படிப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன், எழுதுறவே கொஞ்சம் கொஞ்சம். பையனுக்கு நான் தான் எல்லாம் சொல்லி கொடுப்பேன். அதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது தமிழ் படிக்கிறதுக்கு. நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன், நிறைய தமிழே நல்லா 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 பேசுவாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் செல்ஃப் இன்ட்ரோ. தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா ஒரே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.